ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்படின்னா என்ன, அதோடைய மூணு ஸ்டேஜஸ், அதாவது அது வந்து மூணு ஸ்டேஜில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நார்மலாக கிரியேட் ஆகும். ஸோ அந்த மூணு ஸ்டேஜஸ் என்ன, இதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணி என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சைக்கிள் மாதிரி அது ஒரு சுற்றிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது ரெண்டு மக்கள் வந்துட்டு லவ்ல இருக்காங்கன்னா அவங்க பேட்சாக பிரேக்கப் பேட்சாக பிரேக்கப் இப்படி ஒரு சைக்கிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு மூணு ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜோட பேர் வந்து லவ் பாமிங், ஓகேங்களா. இன்னும் ஒரு சிம்பிளான மாடல் பார்க்கணுன்னா குளோரிஃபைங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குளோரிஃபைங் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா, இது இப்போ தான் வந்துட்டு இந்த யூனோ ஸ்பௌசஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க, இது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க, பார்ட்னர்ஸ் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லவ் அண்ட் ஃப்ரெஷ் ஏர்லேயே அந்த ரிலேஷன்ஷிப் சுத்தம். எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அவங்க படத்துக்கு போவாங்க, வெளில போவாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஒன்றா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு இந்த அப்யூசர், அதாவது இந்த நார்சிசிஸ்டிக் இண்டிவிஜுவல், இந்த விக்டமுக்கு வந்து நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க சரிங்களா. அவங்க வந்துட்டு வெளில கூப்பிட்டு போவாங்க, பில்லெல்லாம் அவங்க தான் கட்டுவாங்க, எல்லாமே எல்லா வேலையும் எல்லா விஷயமும் அவங்களே பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த விக்டம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஓ இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வந்து அவங்க வசியத்தில் மயங்கி ஒரு என்ன சொல்கிறது, அந்த பாண்ட் கிரியேட் ஆகிடும். பாண்டு கிரியேட் ஆயிடுச்சுன்றது வந்து இந்த நார்சிசிஸ்டுக்கு தெரிஞ்ச உடனே என்ன நடக்க ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லிட்லிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பில்லிட்லிங் ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குத்தம் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க இந்த அப்யூசர்ஸ், ஓகேங்களா. அந்த விக்டமை பார்த்து நீ இது சரியாக பண்ண மாட்டேங்கிற, இது வந்து நீ தவறு, நீ செய்யறது வந்து தவறாக செய்கிற அப்படி இப்படின்னு கொஞ்சம் லைட்டாக ஒரு குத்தம் குத்தம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே வருவாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த மாதிரி இருக்காங்க, நீ பழகிற மக்கள் எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரியும் குத்தம் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ரியாலிட்டியை நீங்கள் க்வெஸ்சன் பண்ணுவீங்க. ஏன்னா லவ் பாம் ஸ்டேஜில் வந்து அவங்க உங்களுக்கு அவ்வளோ அஃபெக்ஷன் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த அஃபெக்ஷனுக்கும் இப்போ அவங்க பிஹேவியருக்கும் நிறைய கம்பேரிசன் வந்துட்டு யூனோ உங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஆனாலும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓ என்னுடைய தப்புனால தான் இவங்களோட பிஹேவியர் மாறுதா அப்படின்னு நீங்கள் உங்களை கேள்வி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களை கேள்வி பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் யூஆர் ஆல்சோ ஐசோலேட்டிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் சர்க்கிள் அண்ட் யுவர் ஆக்டிவிட்டீஸ், அது உங்களுடைய மக்கள் கிட்டந்தும் உங்களுடைய யூனோ டெய்லி ஆக்டிவிட்டீஸுங்கள் கிட்டந்தும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஐசோலேட் பண்ணிட்டு வரீங்க. ஏன்னா உங்கள் மேலே நிறைய தப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகுது, ஓகே. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் இந்த பேட்டர்னை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்துட்டு ஓச்சி இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளில விலகி வரணும்னு நினைப்பீங்க. வெளில விலகி வரணும்னு நினைக்கும் போது சில பேர் வந்து விட்டு விலகிடுவாங்க. இந்த இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த அபேண்டன்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்றது வரும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த நார்சிசிஸ்ட்டு வந்து உங்களை வந்து கொஞ்ச நாள் கான்டாக்ட் பண்ணாமல் வச்சுக்குவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் அபேண்டன்மெண்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த அபேண்டன்மெண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு திருப்பி அவங்களே ஓடி வந்து, ஐயோ எனக்கு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னை பற்றியே தான் நான் வந்து 24 மணி நேரமும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை புல் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஹூவரிங் ஸ்டேஜ் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஹூவரிங் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே இந்த ப்ராசஸ், ஹூவரிங்கில் வந்துட்டு அவங்க திருப்பி பின்னாடியே வர்றது, உங்களை ஃபாலோ பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களை பற்றி விசாரிக்கிறது, இந்த மாதிரி பண்ணி ஹூவர் பண்ணி அவங்க வந்து உங்களை திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே சப் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஒன்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உங்களை திருப்பி சப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த லவ் பாமிங் ஸ்டேஜுக்கு போயிடுங்க. அதுதான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ். திருப்பி அவங்க வந்துட்டு ஐயோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப அஃபெக்ஷன் பண்ணி அவங்க உங்களை வெளில கூட்டு போக ஆரம்பிப்பாங்க. திருப்பி நிறைய வாங்கி தருவாங்க, நிறைய செய்வாங்க. செஞ்சுட்டு திருப்பி அந்த சண்டையை மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற டைம்ல அந்த பில்லிட்டிலிங் ஸ்டேஜ் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு மறுபடியும் நடந்துட்டு இருந்துச்சுன்னா, யூ ஹாவ் டு ப்ராபப்ளி செக் இஃப் யூஆர் இன் அன் அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப், ஓகேங்களா. எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் சண்டைகள் இருக்கும், எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே வந்துட்டு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இது ஒரு பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு ரிப்பீட்டடாக நடந்துட்டு வருதுன்னா நீங்கள் டெஃபினட்டாக இதை செக் பண்ணி ஆகணும். இல்லைனா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இதனால உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக நிறைய பாதிப்பு ஏற்படலாம், ஓகேங்களா. இல்லை ஒரு லைசன்ஸ் கிளினிக்கல் ப்ராக்டிஷனர், இல்லை ஒரு தெரபிஸ்ட், இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு
மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா தே வில் பி ஏபிள் டு ப்ராபப்ளி ஹெல்ப் யூ அவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி நீங்கள் நேவிகேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. இன்னொரு வே இன் விச் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆன்லைன் இதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய இதை பற்றி இன்ஃபர்மேஷன் சீக் அவுட் பண்ணி கெயின் பண்ணுங்கள். பிகாஸ் நாலேஜ் இஸ் வெரி எம்பவரிங். ஸோ வந்து ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் கவனித்து அது இப்போ இதுதான் நடக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை எப்படி உங்களுக்கு உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். ஸோ மறந்துடாதீங்க, இந்த 3 ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா க்ளோரிஃபைங் ஸ்டேஜ், பெனிட்லிங் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு அபேண்டன்மெண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு நடுவில் ஒரு ஹூவரிங் ஸ்டேஜ் இருக்கு. இங்கே தான் வந்து அந்த அப்யூசர் உங்களை திருப்பி வந்து புல் பண்ணுறாரு, சக் பண்ணுறாரு ரிலேஷன்ஷிப்புள்ள. ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறது, உங்ககிட்ட நலமா அப்படின்னு கேட்கறது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், உன்னை பற்றி நான் நிறைய யோசிச்சு பார்ப்பேன் அப்படி இப்படின்னு பேசி உங்களை திருப்பி புல் பண்ணுறது. புல் பண்ணி முடிச்ச உடனே க்ளோரிஃபைங் ஸ்டேஜ், திருப்பி பில்லிட்லிங் ஸ்டேஜ், திருப்பி அபேண்டனிங் ஸ்டேஜ். ஸோ இந்த சைக்கிள் திருப்பி போயிட்டே இருக்கும். இதுலேருந்து பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பிரேக் பண்ண முடிஞ்சவங்க யூனோ தட்ஸ் ரியலி கிரேட் ஆஃப் யூ அண்ட் ஆல் த பெஸ்ட். ஒன்ஸ் அகேன் உங்களை அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை அண்ட் டேக் கேர்.